ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப சிம்பிள் அதனால தான் சிம்பிள் தால்னு கொடுத்துருக்கேன் நிறைய இன்கிரீடியன்ஸ் கூட வேண்டாம் ஒரு லீஃப் சீட்டில் கொஞ்சம் எண்ணெய் கலந்து விட்டுக்கோங்க இல்லை வெறும் ஆயில் கூட பரவாயில்ல அதில் வந்து கடுகு சீரகம் தாளிச்சிக்கோங்க சீராக எப்படியும் வாசனை ஆகணும் நம்ம எப்படி கடுகு தம்புற கரும் மீதிக்கு போடுறோமோ அந்த மாதிரி நார்த் இண்டியன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சீராக போட்டால் அந்த வாசனை தூக்கி கொடுக்கும் சரியா ஸோ அது வெடித்ததும் பச்சை மிளகா இஞ்சி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இஞ்சியை குறைச்சிக்கலாம் எப்படி வேணாலும் காரத்துக்கு பச்சை மிளகா ஓகேவா அது வறுக்கிறத பார்த்து நீங்கள் மேற்கொண்ட என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு போட்டுக்கிட்டுக்கலாம் சோ இது பச்சை மிளகா நான் புரிஞ்சதும் நான் வந்து வெங்காயத்துக்கு வேலை ஸ்பிரிங் ஆனியன் போட்டிருக்கேன் காத்திலயே வளர்ந்தது ஸ்ப்ரிங் ஆனியன் எனக்கு அதில் வந்து பூண்டு செடியோட லீவ்ஸ் கூட இருக்குது நான் இன்னைக்கு பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் இருக்குது அது ரெண்டுமே பூண்டு இலை வெங்காயத்தாள் ரெண்டும் ஸோ அது லைட்டாக வதங்கினா போதும் இது சம்டைம்ஸ் சில பேர் லாஸ்ட்டில் கூட போட்டு வெறும வாயில் கடிப்படுற மாதிரி கூட வச்சுப்பா இது வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன் இந்த கரும இதுவும் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்ச கறியாக போடலாம் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேரட் போட்டிருக்கேன் இன்னும் இதில் பீன்ஸு பட்டை பட்டா பட்டை பட்டாணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு பைத்தம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் கூப்பிட்ருக்கேன் ஓகேவா இதில் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கும் நீங்கள் பைத்தம்பருப்பு பதிலாக ஒரு நாள் தோரம் பருப்பு மசூரு எது பிடிக்கிறதோ அது கூட போட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் பைத்தம் பருப்பு ஓகேவா இது வந்து மத மஞ்சப்பொடி இது வந்து உப்பு ரொம்ப நாளைக்கு கூட கொதிக்க வேணும் ஆல்ரெடி வெந்தது தானே ஸோ டக்குன்னு கொதிச்சிடும் அந்த மஞ்சள் பொடி வாசனை போனால் போகிறோம் நீங்க உப்பு காரம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் இது வந்து காரம் ஜாஸ்தி இருக்காது வாசனைக்கு தான் பச்சை மிளகா நம்ம போடுறோம் இப்போ வந்து நீங்க ஃப்ரெஷ் கருவேப்பில இல்ல ஃப்ரெஷ் கொத்தமல்லி இல்ல ஃப்ரெஷ் புதினா எது வேணாலும் போடலாம் இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா போட்டுக்கலாம் லைட்டா அவ்வளோதான் ஒரு கொதி வந்ததுமே போரிடும் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு வாசனை வரும் சூப்பரா இதோட இறக்கி வச்சிட வேண்டியதுதான் எக்ஸலென்ட்டா இருக்கு தொட்டுக்க இதை வந்து நான் இன்றைக்கி இது சுக்கா பண்ணியிருக்கேன் சப்பாத்தி கல்லில் தடவை போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறது இதோட சர்வ் பண்ணிடலாம் ஓகேவா இது தால் வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் குழந்தை இருக்கா சாதம் சாப்பிட்றேன்னா கூட நல்லாயிருக்கும் பருப்பு சாதம் மாதிரி அழகாக இருக்கும் எல்லா கறிக்காயும் அதில் வந்துடுறதுனால ஈஸியாக இருக்கும் நம்ம இதுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சரியா ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான்னு அழுத்துங்க Bye.